வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வந்து ஒரு 1 லிட்டர் வார்ம் வாட்டர் வச்சிருக்கேன், அது வந்து லுக் வார்ம் வாட்டர். அதுல வந்து ஒரு 10 கிராம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிடுவோம். இதுல என்ன பண்ண போறோம்னா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் இருக்கு பாருங்க, இதை ஃபுல்லா இண்டிவிஜுவலா நம்ம தனித்தனியா இந்த மாதிரி பிரிக்க போறோம். 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கு பாருங்க. இப்ப நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக் எல்லாம் வந்து இண்டிவிஜுவலா இப்படி தனித்தனியா நம்ம எடுக்க போறோம். இப்படி எல்லா எக்கையும் நம்ம எடுத்துருவோம். இதை பாருங்க, நம்ம எக் எல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு. செப்பரேட் பண்ணா இந்த டிஷ்யூ பாருங்க தனியா. இப்போ இதை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். இதை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 2-3 டைம்ஸ் நல்ல கோல்டு வாட்டர்ல இதை திரும்ப நல்லா வாஷ் பண்ணிடலாம். நம்ம வந்து எக் வந்து நல்ல ரின்ஸ் பண்ணி இங்க வச்சிருக்கிறோம். சோ இதுல வந்து நான் கோல்ட் வாட்டர் ஒரு 500 ml வச்சிருக்கேன், அதுல வந்து ஒரு 35 கிராம்ஸ் சால்ட் ஆட் பண்ண போறேன். சால்ட் நல்லா டைல்யூட் பண்ணிட்டோம். இந்த வாட்டர் இருக்கு பாருங்க, இதுல வந்து அந்த சாமனை நம்ம திரும்ப போட்டுடலாம். இத வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே இதை வச்சிருவோம். ஓகேங்களா, 10 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்ப வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவியார் வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட்டியா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3-5 மினிட்ஸ் நீங்க வந்து இதை வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா வந்துடும். நம்ம வந்து இன்னைக்கு 10 மினிட்ஸ் தான் வைக்க போறோம், 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பாத்திரலாம். இப்ப நம்மளுக்கு வந்து இது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இதை நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். வாட்டர் வந்து நல்லா ஃபுல்லா ட்ரைன் ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். இது இப்ப நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு.
இப்போ நம்மளுக்கு கவியார் ரெடியா இருக்குது. இந்த கவியாரை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். இத வந்து நீங்க வந்து டோஸ்ட்ல வச்சு சர்வ் பண்ணலாம், அப்புறம் கிராக்கர்ஸ் இருந்தா கிராக்கர்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் வந்து கிராக்கர்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் நான் வந்து கிரீம் சீஸோட நான் ட்ரை பண்ண போறேன். சோ டு டிஃபரண்ட் இதுல நம்ம ட்ரை பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒன்னு வந்து ஜஸ்ட் கிராக்கர்ஸ், இன்னொரு வந்து கிராக்கர்ஸ் அண்ட் கிரீம் சீஸ். So first நம்ம வந்து வெறும் crackers ஓட ட்ரை பண்ணி பாப்போம். அப்படிங்கிறது சூப்பரா வந்திருக்கு. அசல் இப்ப இந்த நம்ம 10 minutes வச்சோம்ல கடைசி அந்த salt போட்டு அந்த கோல்ட் வாட்டர்ல பெர்ஃபெக்டா இருக்குது. இந்த சாமன் பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இட்ஸ் வெரி நியூட்ரிஷியஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் மை வெரி வெரி ஃபேவரட் ஃபிஷ். அது ஆக்சுவலாக சாமன் ஃபிஷ் வந்து அப்படியே ராவாகவே சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய தடவை சாப்பிடுறேன். ஸோ இது வந்து அதோட எக் சாமன் ரோ, வெரி யம்மி, பெர்ஃபெக்டாக வந்துருது கவியா. நீங்களும் வந்து உங்களுக்கு இது மாதிரி சாமன் ரோ கிடைச்சதுன்னா இந்த கவியார் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் பட் இட்ஸ் குட் டு ட்ரை வித் தட். நீங்க வீட்டுல இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இந்த பெல் ஐக்கான் அமைத்துங்க. அப்புறம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.